நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும் காஃபி அளவுக்கு அதிகமாகும்போது உடலில் பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. தினமும் இரண்டு வேளை எடுத்தால் பாதிப்புகள் ஒன்றுமில்லை. இரண்டு வேளைக்கு மேல் எடுக்கும் பொழுது காஃபியில் உள்ள கஃபைன் என்ற வேதிப்பொருள் உடலில் சர்க்கரை அளவை அதிகப்படுத்தி இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துகிறது. அடுத்ததாக இதில் சேர்க்கப்படும் சர்க்கரையின் அளவால் உடல் பருமன் அதிகரித்து பல பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. உடல் பருமனால் பல நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறோம். எனவே காஃபியை தினமும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேளைகளை எடுக்க வேண்டாம். அடுத்ததாக டீயில் உள்ள டானின் என்ற வேதிப்பொருள் உடம்பில் இரும்பு சந்து தங்குவதை தடுக்கிறது. இதனையும் நம் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். தினமும் ஒரு முறை காஃபி அல்லது ஒரு முறை டீ இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெயில் பொறித்த உணவினால் என்ன பாதிப்புகள் என்று பார்ப்போம். இவை மறுபடியும் அதே எண்ணெயில் பொறிப்பதன் மூலம் அந்த எண்ணெயிலிருந்து ஆக்சாலிக் என்ற அமிலம் வெளியேறி இவை கெட்ட செல்களை உருவாக்குகிறது. எனவே எண்ணெயில் பொறித்த உணவுகளை, குறிப்பாக கடைகளில் விற்கும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இதனால் ஏற்படும் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம். அடுத்ததாக மக்களை கவர்வதற்காக கலர் சேர்க்கப்பட்ட சில உணவுகள், சிக்கன் 65 இது போன்ற உணவுகளை நாம் அடிக்கடி எடுக்கக்கூடாது. இதில் இரசாயன வேதிப்பொருட்கள் அதிகம் கலந்துள்ளதால் உடம்பிற்கு தேங்கு விளைவிக்கும் செல்களை உருவாக்குகிறது. இதனால் ஆரோக்கியம் நிறைந்த ஆவியில் வேக வைத்த கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ் இது போன்ற பாரம்பரியமிக்க உணவுகளை நாம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக பனவெல்லம், நாட்டு சர்க்கரை இவற்றை எடுக்கும் பொழுது இதனுடைய பலன்கள் நமக்கு அதிகம் கிடைக்கிறது. எனவே வருங்கால சந்ததியினரை முன்னிட்டு நாம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது வளமான வாழ்வை உருவாக்கலாம். இன்னொரு பயனுள்ள பதிப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.